வந்து இட்ஸ் அட் ஈக்வி டிஸ்டன்ஸ் பிராம் பி ஆர் பை கமா த்ரீ பி ஆமா மைனஸ் த்ரீ பி ஆஃப் ஃபைவ் கமா மைனஸ் த்ரீ ஆர் ஆஃப் எக்ஸ் கமா சிக்ஸு ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது கண்ணு ஆனால் சிக்ஸ் வந்து வந்து ஒய் ஆக்சஸில் இருக்கும் அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ்கமா சிக்ஸ் நம்ம வேணும்னா இப்படி எழுதிக்கலாம் சும்மா ஆர் ஆஃப் எக்ஸ்க எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சாரீடா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஈக்வி டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போது அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இது வந்து கியூபிஆர் அப்போ ஆல்சோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் QR distance and PR distance. இந்த டிஸ்டன்ஸும் அவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க புரியுதா இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ஈக்வி டிஸ்டன்ட் வந்து வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் X. எது ஈக்வி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா P பீகோ அதாவது D of QP is equal to D of QR. டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் கியூஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கியூஆர் டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் கியூ பி என்னதுமா க்யூ தான் வந்து எக்ஸு எக்ஸ் டூடா அப்போ நம்ம போட்டுக்கலாம்னா ஃபைவ் மைனஸ் ஜீரோ தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்

ஜஸ்ட்டு போடு ஃபைவ் ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் த்ரீ த மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் ஸ்கொயர்டு அண்டர்ஸ்டோன் இந்த ஃபைவ் ஸ்கொயர்டும் இந்த ஃபைவ் ஸ்கொயரும் என்ன ஆகிடுது கேன்சல் ஆகிடுது அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் அண்டர்ஸ்டூண்ட் அப்போ எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் ஃபோர்னு ஒரு வேல்யூ அண்ட் எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் ஃபோருன்னு ஒரு வேல்யூ மைனஸ் ஃபோர்னு ஒரு வேல்யூ ஒன்று ஃபோர் கமா சிக்ஸாக இருக்கலாம் இல்லை

இன்னொன்று ப்ளஸ் ஃபோர் கமா சிக்ஸ் இது ஃபோர் கமா சிக்ஸ்ன்னு வச்சுக்கோ ஃபோர் கமா சிக்ஸும் கொஞ்சம் முன்னாடி வரும் ம் ஃபோர் கமா சிக்ஸு ஒன்று அது அதுமாதிரி புரியுதா இங்கே இப்படி இது இன்னொன்று இப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு சொல்லிவிட்டாங்க இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் இன்னொன்று என்ன கண்ணு டே ஃபைண்ட் எக்ஸ் ட ஃபைண்ட் ஆல்சோ டி கியூஆர் டி டிக்யூஆர்னால் என்ன நினைச்சா க்யூஆர்ன்ற பாயிண்ட்டு க்யூவும் ஆறும் இதுதான் ஆறு இப்போ ஒன்று ப்ளஸ்

வந்து இது ஃபோர் கமா சிக்ஸுன்ற போது இது மைனஸ் ஃபோர் கமா சிக்ஸு இது ஆரோட பாயிண்ட்டு புரியுதா அப்போது ஆரோட பாயிண்ட் மைனஸ் ஃபோர் கமா சிக்ஸ்னால் மைனஸ் மைனஸ் ஃபோர் ஆஃப் சிக்ஸ்னா என்ன ஜீரோ அது வேல்யூ சேஞ்ச் ஆகாதீ இது எல்லாமே சேமாக தான் வரும் அண்டர்ஸ்ட் ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் அண்டர்ஸ்ட் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் த சேம் யூனிட் கம் அண்டர்ஸ்ட் இது வந்து டி கியூஆர்ன்னு முடிஞ்சிச்சு அப்புறம் டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் கியூஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் பிஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிஆர் என்னம்மா பிஆர் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஆர் வந்து இங்கே ஃபோர் கமா சிக்ஸுமா ஆர் வந்து ஃபோர் கமா சிக்ஸ்னா ஃபோர் மைனஸ் ஆஃப் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஆஃப் மா ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் சிக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ அண்டர்ஸ்டாண்ட் அப்போ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எயிட்டி ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எயிட்டி டூ இந்த ரூட் ஆஃப் எயிட்டி டூவை நீ என்ன செய்யலாம்னா எல் டிவிஷன் போட்டு சாரி எயிட்டி டூவை எல் டிவிஷன் போட்டும் போடலாம் ஃபார்ட்டி ஒன்று அப்போ இதில் வேற ஒன்றுமே வராது ஃபோர் டேபிள்ஸ்ல அடங்குமா ஃபோர் டேபிள்ஸ் அடங்காது அப்போ ரூட் ஆஃப் எயிட்டி டூ யூனிட்ஸை அந்த மாதிரியே போட்டுக்கும் புரியுதா ஏதாச்சும் வெளியில் எடுக்கிற மாதிரி

மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்வல் டு நைன் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் ஸ்கொயர் வாட் இஸ் த ஆன்சர் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போதே நான் என்ன சொல்லியிருக்கேன் ரூட் ஆஃப் நைன் ஸ்கொயர்டு என்ன எயிட்டி ஒன் இ ப்ளஸ் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் ப்ளஸ் எயிட்டி ஒன் என்னென்ன எழுதலாம் எயிட்டி ஒன் இன்ட்டு டூன்னு எழுதலாம் எயிட்டி ஒன்னை நம்ம என்னென்ன பண்ணலாங்கன்னு நைன் ரூட் டூன்னு போட்டுக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் ஆன்சர் இஸ் நைன் ரூட் டூ

இதுதல் சின்ன பாயிண்ட்டு தான் ரொம்ப பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை டக்கு டக்குன்னு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் எழுதிடும் அண்டர்ஸ்டர்